இல்ல உபயதிரவமா செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க. நிறைய பேர் ஏதாவது உடல் ரீதியா ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மருந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க, விரும்புவாங்க. அந்த மருந்து அப்படின்றது முத எப்படிப்பட்டதா இருக்கணும், எதன் வகையை சார்ந்ததா இருக்கணும் அப்படின்றது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. பொதுவாக இந்த உடலுக்கான மருந்து இந்த பூமியில் விளையக்கூடிய அனைத்து பொருள்களையுமே நிரம்ப இறைவன் படைத்து வைத்திருக்கின்றான். உள்ளத்துக்கு மருந்து முஸ்லீமானது திக்ர் செய்வோம், இறைவனை நினைவு கூறுவது, இல்லை தியானம் செய்வது. இந்த ரெண்டு விஷயத்தை தவிர உலகத்தில் மனதுக்கும் உடலுக்கும் மருந்து தேடினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பூமியில் விளையக்கூடிய உணவை ஆரோக்கியமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாவே அதே மருந்தாக உட்கொண்டாவே உங்களுக்கு எல்லா விதமான உடல் தொந்தரவுகளுக்கும் சிறந்த வழி இந்த இயற்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக செயற்கையில் எந்த வகையிலுமே உங்களுக்கு மருத்துவம் இல்லை. நீங்கள் எந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்டாலும் அந்த நோய்க்கு தொடர்ச்சியாக தான் மருந்து சாப்பிட்றீங்களே தவிர செயற்கை மருத்துவமனை மருத்துவத்தில் அது உங்களை முழுமையாக ஆரோக்கியத்துக்கு திரும்பியதா என்றால் நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.